ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேனியல் பிரைன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாவல் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 100 ml எண்ணெயை ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் மிளகு, மிளகு நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா காஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 7-8 பல் பூண்டு நறுக்கினது, அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம 4 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 4 நறுக்கின தக்காளி இதோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு இதில் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதோடு சேர்ந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கி வைக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம அரைச்சி வச்ச பாதிமுட்டி தேங்காவை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வாவல் மீனை ஆட் பண்ணிக்கலாம். 7-8 துண்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.